அன்பிற்கினே நலம்தானே நான் உங்கள் மதுரை சுவாமிகள் வளவன் செய்திகளுக்காக இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது மலர் மருந்துகளை எப்போது பயன்படுத்த வேண்டும் என்பதை புரிந்து கொள்வது குறித்து இப்போ காணொலிக்குள் போகிறதுக்கு முன்னாடி இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் முதல்ல லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நிறைய பேருக்கு இது போய் சேரும் அப்படின்னு சொல்லி யூடியூப்லேருந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த காணொளி யாருக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அல்லது உங்களுக்கு என்ன தேவை என்பதை பொறுத்து நீங்கள் இந்த காணொலிக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு என்ன தேவையோ அதற்கேற்ற காணொலிகளை நாங்கள் போட முடியும் அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் உள்ள ஆளுங்கிறத கொடுத்தீங்கன்னா தான் எங்களோட காணொலிகள் அனைத்தும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் இல்லாட்டி ஒரு சில காணொலிகளை பார்க்குறீங்க ஒரு சில காணொலிகள் உங்களால் பார்க்க முடியாமல் போய்விடுகிறது நமக்கு அது வியூஸ்லேயே அது தெரியுது ஒரு வீடியோஸை நிறைய பேர் பார்க்குறீங்க ஒரு வீடியோஸை சில பேர் பார்க்குறதில்ல அப்போ வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு நம்மளோட எல்லா காணொலிகளையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் நம்ம முக்கியமாக சொல்கிறது இதுதான் மலர் மருந்துகளை நீங்களே கற்று தேர்ந்து கொள்ளுங்கள் எதுக்காகனா சில விஷயங்களை பிறரிடம் சொல்ல முடியாது உங்களுக்கு நீங்களே புரிந்து கொண்டு தான் மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதற்கு பூங்காவணம் மையம் இயற்றிய நான்கு புத்தகங்கள் இருக்கின்றன அவை உங்களுக்கு ப பலன் தரும் அதுக்கப்புறம் நம்மளோட ஃபேஸ் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இருக்குது டெலகிராம் குரூப் இருக்குது இதிலெல்லாம் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா சில கேள்விகளை கேட்டு அந்த குரூப் மெம்பர்ஸ்கிட்டருந்து உங்களோட சந்தேகங்களை தெளிவித்து கொள்ளலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜோதிடமும் மலர் மருத்துவமும் அப்படின்னு ஒரு அட்வான்ஸ் கிளாஸ் போய்கிட்டு இருக்கு அதை வந்து ஆராய்ச்சி மனப்பான்மையுடையவர்கள் வந்து கற்றுக்கிட்டு அதிலையும் பயன்பெறலாம் இல்லை எனக்கு சான்றிதழ் வேணும் அப்படின்னா பிஎஸ்எஸ் வழங்கும் மலர் மருத்துவமும் பயோ கெமிஸ்ட்ரியும் அப்படிங்கிற சான்றிதழ் வகுப்பு நடந்து கொண்டிருக்கிறது அதுலேயும் கலந்துக்கிடலாம் அதுக்கு உங்களுக்கு டிப்ளமா சர்டிஃபிகேட் வந்துடும் இதெல்லாம் பண்ணி நீங்கள் தேர்ந்து கொண்டால்தான் மற்றவர்களை உங்களால் மேலே ஏற்ற முடியும் அவர்கள் நன்றாக இருந்தால் நீங்களும் நன்றாக இருக்கலாம் இதுதான் நம்மளோட கான்செப்ட் இப்போ காணொலிக்குள் போகலாம் மலர் மருந்துகளை எப்போது பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியலை வந்த உடனே நம்ம கேட்ட மாதிரி மலர் மருந்துகளை பற்றி தெரியாதவர்கள் இதுக்கு மருந்து கொடுங்க அதுக்கு மருந்து கொடுங்க மூட்டு வலிக்கு மருந்து கொடுங்க கல்யாணத்துக்கு மருந்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க இவங்க வந்து மலர் மருந்துகளை பற்றி தெரியாதவர்கள் புதிதாக தெரிந்து கொண்டவர்கள் மலர் மருந்துங்கிறது ஏதோ குறி சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு பரிகாரம் செய்கிற மாதிரி அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அவங்களை பற்றி அவங்களுக்கு புரிதலை ஏற்படுத்த வேண்டும் அதுக்கப்புறம் மலர் மருந்துகளை பற்றி தெரிந்தவர்கள் கூட மலர் மருந்துகளால் இதை செய்யலாம் அதை செய்யலாம் அப்படின்னு ஒரு தவறான நம்பிக்கைகளை வந்து வளர்த்துக்கிறாங்க முதல்ல நீங்கள் மலர் மருந்துகளை எப்போது பயன்படுத்த வேண்டும் எப்போ பயன்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிடணும் அதுக்கு நீங்கள் சில விஷயங்களை வந்து புரிஞ்சுக்கிட வேண்டிய அவசியம் இருக்குது அதாவது முதல்ல நீங்கள் வந்து ஒரு உண்மைக்கும் பிரச்சினைக்கும் உள்ள வேறுபாடை தெரிஞ்சுக்கிடணும் உண்மை அப்படின்னா என்ன அப்படின்னா உண்மைனா அதை நீங்கள் மாற்றவே முடியாது இப்போ உங்களுக்கு ஒரு நாற்பத்தஞ்சி வயசு ஆகிடுச்சி அப்படின்னா அது ஒரு உண்மை நீங்கள் வந்து நான் வயசை குறைக்கிறதுக்கு மலர் மருந்துகளை எடுத்துக்கொள்வேன் அப்படின்னா உங்கள் வயசு எப்போயும் இருபத்தஞ்சாக மாற வாய்ப்பே இல்லை அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் அதுக்கப்புறம் பிரச்சனை அப்படின்னு ஒன்று இருக்குது பிரச்சனைனா சூழ்நிலை இந்த பிரச்சனை அப்படின்னா என்னென்னா ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி உங்களால் ஏதாவது ஒன்று செய்ய முடியுமானால் அதற்கு பெயர் பிரச்சனை இப்போ ஒரு நபர் வந்து உங்களுக்கு தொல்லை விளைவிக்கிறாரு அல்லது ஒரு நபரிடமும் ஒரு காரியம் நடக்க வேண்டியிருக்கு ஒரு சூழ்நிலையில் இப்படி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியிருக்கு அப்படின்னா அது ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு என்ன அப்படின்னா உங்களோட அறிவாற்றலை பயன்படுத்தி உங்களால் ஏதாவது செய்ய முடியும் உங்கள் திறமையை பயன்படுத்தி உங்களால் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செய்ய முடியும் அந்த பிரச்சனையை போக்குவதற்கு அப்படின்னா தான் அதுக்கு பேர் பிரச்சனை இதை நீங்கள் நல்ல வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிடணும் இப்போ வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான காலங்கள் தான் இருக்குது ஒன்று வந்து கடந்த காலம் இன்னொன்று வந்து எதிர்காலம் இந்த நிகழ்காலம் அப்படிங்கிறது என்னென்னா இந்த ரெண்டு காலங்களுக்கும் இடையே உள்ள ஒரு தான் நிகழ்காலம் இப்போ இந்த நமது மகிழ்ச்சியை பறிக்கக்கூடிய உண்மைகள் பெரும்பாலும் கடந்த காலத்தை சேர்ந்தவை இது தெரிஞ்சுக்கிடலாம் நான் ஒரு பண்ணை லவ் பண்ணுங்க அதை கல்யாணம் பண்ண முடியலைங்க அப்படின்னு இப்போ வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்குது அதாவது ஒரு ஒரு காலத்தில் அது நிகழ்காலமாக இருந்திருக்கும் ஆனால் இப்போது அது கடந்த காலம் ஏனென்றால் அது நடந்து முடிந்து விட்டது இதை குறித்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது இப்போ நீங்கள் வேறு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி ரெண்டு குழந்தைகளோடு இருக்கீங்க இப்போ நான் காதலித்த பொண்ணை கல்யாணம் பண்ண முடியலையே அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறது வந்து ஒரு உண்மையை நீங்கள் வந்து குறித்து வருத்தப்படுவது இதற்கு நான் மலர் மருந்தை பயன்படுத்துகிறேன் அப்படின்னா இது உங்களுக்கு தேவையற்ற விளைவுகளைத்தான் கொண்டு வந்து தரும் தேவையான விளைவுகளை கொண்டு வந்து தராது அப்போ உன் நமக்கு மகிழ்ச்சியை பறிக்கக்கூடிய உண்மைகள் அனைத்தும் கடந்த காலத்தில் நிகழ்ந்த ஒன்று அதை மாற்ற முடியாது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் முன்னாடி நடந்த சம்பவங்களை நினச்சி நினச்சி இப்போ துன்பப்பட்டு பிறரையும் தங்கள் சுற்றி இருப்பவர்களையும் துன்பப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க இதை வந்து ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் ஃபஸ்ட்டு இப்போ இந்த மாற்றப்பட முடியாத ஒரு உண்மையை வந்து நம்ம மன வருத்தம் அடைகிறதுனால எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை ஆனால் பிரச்சனை அப்படிங்கிறது என்னென்னா வருங்காலத்தில் நிகழப்போகக்கூடிய ஒன்று நீங்கள் அதை ஐடென்டி பண்ணிக்கலாம் இந்த விஷயத்தை பற்றி உங்களால் ஏதாச்சும் ஒரு இன்னும் செய்ய முடியும் உங்களோட ஏற்கனவே சொன்ன மாதிரி திறமை அறிவை பயன்படுத்தி ஏதோ ஒன்று செஞ்சு இந்த சூழ்நிலையை வரக்கூடிய துன்பத்தை வரக்கூடிய பிரச்சனையை சூழ்நிலை மாற்றத்தை உங்களால் சமாளிக்க முடியும் இதுதான் வந்து பிரச்சனை அப்போ மாற்றப்பட முடியாத உண்மைகளுக்கு மலர் மருந்துகளை எடுத்து பயனல்ல பயனில்லை இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் உங்களால் மாற்றக்கூடிய பிரச்சனைகள் உங்களால் மாற்றக்கூடிய சூழ்நிலைகளுக்கு தான் நீங்கள் மலர் மருந்தை எடுத்துக்கிடணும் அதாவது வருங்காலத்தில் ஒரு விஷயம் நடக்க போகுது அதை உங்களால் மாற்ற முடியும் இப்போ நீங்கள் வந்து பொதுவாக எல்லோரும் நினைக்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோம் அது உடனே நடந்துடும் அப்படின்னு நினச்சி மலர் மருந்து எடுத்தால் அது தவறு ஆனால் லாங் ஸ்டாண்டிங்கில் உங்களால் ஆக முடியும் அதற்கேற்றவாறு உங்களை தயார்படுத்திக்கொள்ள மலர் மருந்துகள் பயன்படும் மலர் மருந்துகள் உங்களை நேரடியாக கூடிய சொல்ல ஆனால் அதற்குக்குரிய தகுதியையும் திறமையையும் சூழ்நிலையையும் உங்களுக்கு அமைத்து கொடுக்கும் இந்த மாதிரி இந்த பிரச்சனையை வந்து பார்த்திங்கன்னா அது வருங்காலத்தில் நிகழக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் நிகழ்காலத்தில் உங்களால் அந்த பிரச்சனை குறித்து ஏதோ ஒரு விஷயத்தை செய்ய முடியும் இப்போ நான் வருங்காலத்தில் கொடி சொரணாகணும் அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் பணத்தை சேர்க்கணும் சேமிக்கணும் சம்பாதிக்கணும் குறைந்த அளவில் வந்து செலவு செய்யணும் இந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கணும் நிகழ்காலத்தில் நான் வர்ற பணத்தை பூரா அள்ளி விட்டுட்டு வயல் ரோஸை மட்டும் போட்டுட்டு நான் பணக்காரனாவேன் அப்படின்னா அது நடக்காது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிடணும் அப்போ மாற்றப்பட முடியாத உண்மைகளுக்காக மலர் மருந்தை பயன்படுத்துவதில் எள்ளளவும் பயனில்லை இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் அப்போ லவ் பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ணலையே இப்போ எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்குன்னா இப்போ நான் ஒரு குடும்பஸ்தனாக இருக்கேன் இப்போ போய் அதை செஞ்சால் என்னாகும் பெரிய பிரச்சனைகள் தான் தேவையற்ற பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை தடை செய்யக்கூடிய பிரச்சனைகள் தான் வந்து சேரும் அதே இது மாற்றக்கூடிய வருங்காலத்தை மாற்றுவதற்கு மலர் மருந்துகளை நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த விஷயத்தை நீங்கள் தெளிவாக வரையறுத்துக்கிறணும் இப்போ நீங்கள் மலர் மருந்துகள் போவது ஒரு மாற்ற முடியாத கடந்த கால உண்மையை பற்றியா அல்லது மாற்றக்கூடிய வருங்காலத்தில் நிகழக்கூடிய பிரச்சினையை குறித்தா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மலர் மருந்தை நம்ம எப்போ எடுக்கலாம் எதற்காக எடுக்கலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த பிரச்சனைக்குரிய மலர் மருந்துகளை நீங்கள் அணுகும்போது போது அழகா மருந்தையும் தேர்ந்தெடுத்துடலாம் அந்த மருந்தை எடுத்துக்கொள்ளும்போது சூழ்நிலை மாற்றம் உண்டாவதை கண்குளிர நீங்களே பார்க்கலாம் அப்போ வாழ்க்கையில் இந்த சூழ்நிலைகளை எதிர்த்து உங்களுக்கு ஒரு காரியம் நடக்கணும் உங்களுக்கு ஒரு ஒரு நபர் பிரச்சனை பண்ணுறாரு இல்லை கடன் கொடுத்தது வரலை அல்லது ஒரு இடம் வாங்கணும் வீடு கட்டணும் முன்னேறணும் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் இந்த மாதிரி எவ்வளவோ சூழ்நிலைகள் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி சூழ்நிலைகள் குறித்து நீங்கள் மலர் மருந்துகளை பயன்படுத்தலாம் அவை முதல்ல உங்களுக்கு ஒரு மனபாரத்தை கொடுத்து உங்களை நோயாளி ஆக்காமல் தடுக்கும் பிறகு உங்கள் காரியங்களை நிறைவேற்றி கொள்வதற்கு உங்களுக்குரிய சக்தியையும் திறனையும் அளிக்கும் அந்த சூழ்நிலையை உங்களுக்கு அமைத்து தரும் அப்போ இந்த ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எதற்கு மலர் மருந்துகளை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்திங்கன்னா மலர் மருத்துவம் ஒரு வெற்றிகரமான மருத்துவம் அப்படிங்கிறது நீங்கள் தெள்ளத் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் மலர் மருந்துகளையோ மலர் மருத்துவரையோ குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் அவர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடியே இதை வரையறுத்துக்கிட்டிங்கன்னா நீங்களே மருந்தை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் இந்த வித்தியாசம் தெரியாமல் தான் பலர் மலர் மருந்தில் அதை செய்ய முடியுமா இது செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில் துன்பப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் துன்பம் ஒரு தொடர்கதையாக இருக்கிறது நமது லட்சியமான இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் பத்து லட்சம் தமிழக மகிழ்வான குடும்பங்களை உருவாக்குவதற்கு நீங்கள் இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டு மலர் மருந்துகளையும் நன்கு கற்று தேர்ந்தீங்கன்னா நமது லட்சியம் வெற்றி பெறும் வாழ்க மகிழ்வுடன்